இந்த நேரத்தில் வந்து நாம சர்ச்சில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்டர், இங்க இருக்கக்கூடிய பாஸ்டர் ஐயா ரெவரன் தேவ புத்திரன் ஐயா அவர்கள், அவர்கள் தான் எங்களெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கின்றார்கள். அவர் வந்து நமக்கு ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். ரிக்வெஸ்ட் ரெவரன் தேவ புத்திரன், கம் அவுட் டு தி ஸ்டேஜ் அண்ட் ஷேர் யுவர் தாட்ஸ் டு தி பீப்புள் ஹூ ஆர் கேதர்ட் ஹியர். வெல்கம் ஐயா, வெல்கம். கைகளை தட்டி வரவேற்கலாமா? கம் ஆன், வாட் இஸ் இட்? கையில தட்டுங்க. என்னப்பா? ஓகே. ஹலோ, குட் ஈவினிங். ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, நாளைக்கு ஃபுல்லா இங்க இருந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போறோம். அதுக்கு முன்னால ஒரு சில வார்த்தை உங்களோட நான் பேச விரும்புறேன். ஒரு பையனை பார்த்து நான் கேட்டேன், இந்த விபிஎஸ்ல உனக்கு என்ன கத்து கொடுத்தாங்க, என்ன செம்பொருள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் உடனே என்ன சொன்னா தெரியுமா? அக்குனா மட்டாடா அப்படின்னா. நான் சொல்ற, நீ அக்குனா மட்டாடான்றியா? இல்லாத அக்குனா மட்டாடா உங்களுக்கு தெரியுமா? அக்குனா மட்டாடா தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாதா? ஓகே. அன்னைக்கு டியூஷன் சென்டர்ல பிள்ளைங்களை கேட்டப்போ உடனே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, ஒரு மூவில அது வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சினிமாவில், என்ன சினிமா தெரியுமா அது? The Lion King. இல்ல, அதுல வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அக்குனா மட்டாடா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ஆப்பிரிக்கா லாங்குவேஜ்ல. சரி, நான் அப்புறம் மறுபடியும் கேட்டேன், சரி அஞ்சு நாள் என்னென்ன பொருள் எல்லாம் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க சொல்லுவீங்களா, முதல் நாள் என்ன தீம்? நல்ல நண்பனை தெரிந்து கொள். இந்த பக்கம் கீழ்ப்படிதலை தெரிந்து கொள். மூணாவது நாள் சத்தியத்தை தெரிந்து கொள். அஞ்சாவது நாள் இல்ல இல்ல சத்தியத்தை, நல்ல நண்பனை தெரிந்து கொள், கீழ்ப்படிதலை தெரிந்து கொள், சத்தியத்தை தெரிந்து கொள், அப்புறம் மேன்மையானது தெரிந்து கொள், அப்புறம் நிலையானதை தெரிந்து கொள். சரி, இப்போ நான் என்ன தெரியுமா சொல்ல போறேன், ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்ல போறேன். கதைலாம் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் தானே? சரி, எல்லாம் அமைதியா இருந்து கேப்பீங்களா? கதை உங்களுக்கு எல்லாருக்கும் இஷ்டம் தானே? அந்த செல்போனை முதல்ல ஆஃப் பண்ணு, செல்போன் ஆஃப் பண்ணு. கதைனா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். அதுவும் ஏசாமியை பற்றி நாம சொல்ல போற ஒரு கதை. அந்த கதையை சொல்லி ஏசாமியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊருக்கு போனப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த ஊர் ராஜா ரொம்ப கொடூரமானவன். அவன் என்ன செய்யறான், அந்த ஒரு நண்பனை பிடிச்சி அவனை ஜெயில போட்டுறான். ஜெயில போட்டவனே அடுத்த நண்பனுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ஐயோ, நம்ம ஃப்ரெண்ட ஜெயில போட்டாரு இந்த ராஜா. அப்போ அந்த ராஜா கிட்ட போய் சொல்றான், ராஜா ராஜா, என்னுடைய நண்பன் ரொம்ப, என் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவன், அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான், தெரியாம யாரோ போய் சொல்லியிருப்பாங்க, அவனை நீங்க ஜெயில போட்டீங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மா ரொம்ப சிக்கா இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்துல அவங்க மகன் இறந்துட்டான் சொன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் அந்த ராஜா விடவே இல்லை. ஏன்னா அந்த ராஜா ரொம்ப மொரட்டாள். எப்படிப்பட்ட ஆளு? மொரட்டாள். அவன் என்ன செய்யறான், அதெல்லாம் முடியாது அப்படின்றான். கடைசியில ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த ஃப்ரெண்ட தூக்குல போட போறான். அப்போ அவனை உட்கொண்டாந்து முன்னால நிக்க வைக்கிறான். ராஜா பார்த்து கேக்குறாரு, உன்னை இப்போ நாங்க தூக்குல போட போறோம், நீ இன்னும் கொஞ்ச நாள் செத்துற போற, கடைசியா உனக்கு என்ன ஆசை சொல்லு. உடனே அவன் பயந்து போய் ராஜாவை பார்க்கறான். ராஜா, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது, எங்க அம்மா ரொம்ப வயசானவங்க, அவங்கள நோய் போய் பார்த்துட்டு நான் வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ எங்களை என்ன தூக்கில போட்டுடலாம் அப்படின்னா. ராஜா ஒத்துன்னு இருப்பான் நினைக்கிறீங்க? அவன் முடியவே முடியாது.
நான் உன்னை வழி அனுப்பினேன், நீ திரும்பி வருகிறான்னு தெரியாது, அப்படியே ஓடி போயிட்டீனா. அப்போ உடனே அந்த பக்கத்துல அந்த கூட்டத்துல அவனுடைய ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த ஃப்ரெண்டு பேரு தாமோன். அந்த தாமோன் ஓடியாரும் ஓடியாந்து, ராஜா ராஜா, என் ஃப்ரெண்டு உண்மையாவே அவங்க அம்மா சிக்குதான், அதனால அவன் போய் பார்த்துட்டு வர வரைக்கும் நான் ஜெயில இருக்கிறேன், நீங்க ஒரு டேட் சொல்லுங்க, அந்த டேட்ல இவன் கரெக்டா திருப்பி வந்துருவான், அப்படி இல்லைனா என்ன நீங்க தூக்கில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே ராஜா சொல்லாரு, நீ அவனுக்காக ஜெயில இருக்க போறியா? அவன் போனா நான் திரும்பி வரமாட்டான் தெரியுமா? அப்புறம் உன்னதான் நாங்க தூக்கில போட வேண்டியிருக்கோம். உடனே அவன் சொன்னானா, இல்ல இல்ல, என் ஃப்ரெண்டு உண்மையாக அவங்க அம்மாவை பார்த்துட்டு திரும்பி வருவான், அது வரைக்கும் நான் ஜெயில இருக்கிற, சப்போஸ் நீங்க சொன்ன நாள்ல அவன் வரலன்னு சொன்னா என்ன நீங்க தூக்கில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். உடனே ராஜா சிரிச்சுட்டு, சரி சரி சரி, எப்பா இவனை தூக்கி ஜெயில போடுங்க, அவன் அனுப்புங்க வெளிய அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான். இப்ப தாமனை தூக்கி ஜெயில போட்டாச்சு. அவன் வீட்டுக்கு போறான், போயிட்டு அவங்க அம்மாவை பாக்குறான். உண்மையாவே அவங்க அம்மா ரொம்ப கஷ்டத்துல சாகுற நிலைமையில இருக்கிறாங்க. இவனை பார்த்தவொன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷமாயி போகுது. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க அம்மா கொஞ்ச நாள்ல இறந்து போறாங்க. இறந்து போனவன, சரி நம்ம போயிட்டு ராஜா கிட்ட நம்மள ஒப்படைச்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வரான். அவன் கப்பல்ல வரும்போது கப்பல ஒரு திருடருங்க பிடிச்சிடுறாங்க. அந்த கப்பலு கொஞ்ச நேரத்துல ஒரு பாறை மேல மோதி உடஞ்சி போகுது. அவன் நீந்தி வந்து சேர்றான். ஆனா என்னாச்சு தெரியுமா? லேட் ஆகி போச்சு. ராஜா அந்த நாள் வந்த உடனே ஜெயில அவன் ஃப்ரெண்ட கூப்பிடுறாரு, பத்தியா நீ அவனுக்காக ஜெயில இருந்திய, இப்ப வரவே இல்லை பத்தியா, நான் உன்னை தூக்குல போட போறேன் அப்படின்னா. ராஜா, என் ஃப்ரெண்டு கட்டாயம் வந்துருவான், ஆனா வரலன்னா கூட நான் அவனுக்காக மறிக்கிறதுக்கு, அவனுக்காக நான் தூக்குல தொங்குறதுக்கு, அவனுக்காக நான் சாக்குறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான். அப்போ ராஜா சொன்னாரா, சரி அவன் வரல, இவனை கொண்டு போய் தூக்குல போடுங்க அப்படின்ட்டான். அவனை வேகமா இழுத்துட்டு போறாங்க. அந்த தூக்குல போடுறதுக்கு அந்த பெரிய ஒரு பெரிய காம்பவுண்ட், ஜனங்களாம் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த கயிறு வந்து தொங்குது, அவனை இழுத்துட்டு போறாங்க. அந்த கயிறை மாற்ற நேரத்துல அவன் ஃப்ரெண்டு ஓடி வரும், நிறுத்துங்க நிறுத்து நிறுத்துங்க, அவனை தூக்குல போடாதீங்க, என்னதானா ராஜா தூக்குல போடணும்னு சொன்னாரு, நான் வந்துட்டேன், இப்போ என் ஃப்ரெண்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும். இப்போ அங்க ஜனங்க மட்டும் இல்ல, ராஜாவும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இதை பார்த்து நிற்கிறார். பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயி போச்சு. என்ன சொன்னாரா, அந்த ரெண்டு ஃப்ரெண்டுங்களை கூப்பிடுங்க அப்படின்னா. ரெண்டு ஃப்ரெண்டுங்களை உள்ள ராஜா கிட்ட வந்தாங்க. ராஜா சொன்னாரா, உண்மையாவே நீங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிர் கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஆயத்தமா இருந்தீங்க, ரெடியா இருந்தீங்களே, யூ ஆர் ட்ரூலி குட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உண்மையாவே நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லிருக்கு, இயேசு சாமி நமக்கு நல்ல ஃப்ரெண்டா, எந்த விதத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்காக சிலுவையில் அவர் உயிரையே கொடுத்திருக்கிறாரு. நாம நினைக்கிறோம் ஏதோ இந்த உலகத்துல மட்டும் வாழ்ந்து அப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்ச போதுன்னு நினைக்கிறோம். இல்ல, இந்த உலகத்தின் வாழ்க்கையை தாண்டி நமக்கு ஆண்டவர் ஒரு நித்திய வாழ்க்கையை வச்சிருக்கிறார், மோட்ச வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அந்த மோட்ச வாழ்க்கையில போவதுக்கு தப்பு செய்யறவங்க அங்க போக முடியாது. சரி, யார் தப்பு செய்தவங்க? எல்லாருமே தப்பு செய்யறாங்க. அப்போ என்னதான் வழி அப்படின்னு சொன்னா, இயேசு சாமி நமக்காக சிலுவையில மறித்து அவர் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாகணும். இயேசு சாமி நமக்கு உண்மையாகவே அப்படிப்பட்ட நல்ல நண்பராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்துவை நல்ல நண்பனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும், இன்னைக்கு மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை முழுவதும் இயேசு கிறிஸ்துவ நல்ல நண்பராக இருக்கு. நீங்க அருமையா ஒரு பாட்டு பாடுங்க இல்லையா, சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு, அதுல கடைசியில் என்ன சொன்னீங்க, ஜீசஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், இயேசு கிறிஸ்து நல்ல நண்பர்.
ஏசுசாமி உங்களுக்கு நல்ல நண்பரா இருக்கிறாரா? நீங்க ஏசுசாமி உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கிறீங்களா சொல்லுங்க பாக்கலாம். நீங்க பாடுனீங்கல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லி பாடிட்டு அவர் என் நல்ல நண்பன் சொன்னீங்களே, உண்மையாவே நீங்க ஏசுசாமி உங்க நல்ல நண்பரா ஏத்து நிற்கிறீங்களா? அனோரா, have you taken Jesus as your friend? Yes. அனோரா அழகா சொல்லிட்டா. நீங்க சொல்லு பாலா, ஏசுசாமி உங்க நல்ல நண்பரா ஏத்து கொண்டிருக்கிறீங்களா? Yes or no? நீங்க சொல்லுங்க, yes or no? Yes. Very good. ஏசுசாமி நமக்கு ஃப்ரெண்ட். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அவர் ஃப்ரெண்டா இருக்கிறார். சரி ஐயா, ஏசுசாமி கடவுள் ஆச்ச, அவர் எப்படி என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க முடியும்? உண்மையாவே ஃப்ரெண்டா இருக்கிறார். ஏன்னா ஏசுசாமி சின்ன பிள்ளைங்களெல்லாம் நேசிக்கிறார். ஒரு சமயம் நான் இன்னொரு சர்ச்சில் இருக்கிறேன், அங்க ஒரு குட்டி பையன், நாங்கெல்லாம் ஒரு பிக்னிக் போனோம், ஒரு குட்டி பையன் எங்க பக்கத்தில் உட்காந்துருந்தான். அவங்ககிட்ட நான் பேசிட்டே இருந்தேன். அப்புறம் பிக்னிக் எல்லாம் வந்துட்ட பிறகு அவங்க அப்பா அம்மா கேட்டாங்க, டேய் உன் பக்கத்துல யார் உட்கார்ந்தது தெரியுமா? ஆ தெரியுமே, என் ஃப்ரெண்டு அப்படியம்மா. டேய் உன் பக்கத்துல உட்கார்ந்தது பாஸ்டரா அப்படின்னா, ஆமா பாஸ்டர் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால இயேசு சாமி கடவுளா இருந்தா கூட உங்களோட ஃப்ரெண்டா இருக்க விரும்புறார். நீங்க அவர்கிட்ட பேசலாம், உங்க தேவையை சொல்லலாம், ஆண்டவரே உம்மை நாங்கள் நண்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் உம்மோடு பேச விரும்புகிறோம், நீர் எங்களோடு வாழ்க்கையில கூடவே வாரும், இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கின்றோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம நிகழ்ச்சிகளில் செல்வோம். தேங்க்யூ பாஸ்டர், அருமையான செய்தியை கொடுத்து போதகிரே அவர்களுக்கு நாம் நன்றியை நாம் தெரிந்து கொள்வோம். Jesus is a good friend. Yes, நமது நல்ல நண்பர்.